மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 2.5 12வது கணக்குரிய உடையதாக என்ன செய்வோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஒரு கூட்டு தொடர் வரிசையின் 6வது மற்றும் 8வது உறுப்புகளின் விகிதம் 7:9 எனில், 9வது மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து எழுதிக்கிடுவோம். 8வது உறுப்பு 6வது உறுப்பு. அப்போ 6வது உறுப்பு எப்படி எழுதுவோம் நம்ம? T6 மற்றும் 8வது உறுப்புகளின் விகிதம். விகிதம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இஸ்டுன்னு போட்டு 8வது உறுப்பு 8வது உறுப்பு. அப்போ T8 = விகிதம் எவ்வளவா? 7:9 எனில், 9வது மற்றும் 13வது உறுப்புகளோட விகிதம் கேட்டிருக்காங்க. அதாவது T9:13 விகிதம் என்ன அப்படிங்கிறத நம்ம கணக்கில் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா TN ஃபார்முலா என்ன செய்வோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். TN ஃபார்முலா நமக்கு தெரியுமாப்பா? TN ஃபார்முலா என்னது? TN = A+N-1D. சரிங்களா, இந்த ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். 8வது உறுப்பு 6வது உறுப்புக்கும் 8வது உறுப்புக்கும். இதை விகிதத்தில் இருக்க ஃபஸ்ட்டு பையில் எழுதிக்கோங்க. T6/TH = 7:9. சரிங்களா, இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? A+ எண்ணுக்கு பதிலாக என்ன எழுதுவோம்? 6-1D பை அதே மாதிரி T8 ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. A8-1D = 7:9. சரிங்களா, இப்போ 6லேருந்து 1 கழிஞ்ச கழிச்சுங்க என்ன வரும்? 5 வருமா? அப்போ A+5D/A+8லேருந்து 1 கழிச்சுங்க என்ன வரும்? 7D = 7:9. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா குறுக்க பெருக்க போகிறோம். இந்த 9 இங்கே கொண்டு போக போகிறோம், A+7D இங்கே கொண்டு வர போகிறோம். அப்போ இந்த 9 இங்கே வருமா? அப்போ என்ன வரும்? 9A+5D = 7. இது இங்கே வருமா? A+7D அப்படின்னு வரும். ப்ராக்கெட்டுக்கு வெளியே ஒரு நம்பர் இருந்தால் அந்த நம்பர் எங்கே வரும் அப்படின்னா ப்ராக்கெட்டுக்கு உள்ளே கணிச்சு அப்படின்னா வரும். ஸோ இந்த 9 உள்ளே கொண்டு போய் பெருக்க போகிறோம். 9 ஏஎம் பெருக்கணும் அப்படின்னா 9A+ 9 5D பெருக்குனீங்க அப்படின்னா 45D = இங்கேயும் ப்ராக்கெட் வெளியே இருக்கா? அப்போ ப்ராக்கெட்டுக்கு உள்ளக்க கொண்டு போய் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பெருக்க போகிறோம். 7 ஏஎம் பெருக்குனீங்க அப்படின்னா 7A+ 7 7D பெருக்குனீங்க அப்படின்னா என்னது அப்படின்னா 49D. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஏவெல்லாம் ஒரு பக்கம் வைக்க போகிறோம், டிஎல்லாம் ஒரு பக்கம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வைக்க போகிறோம். ஸோ இந்த +7A இந்த பக்கம் வரும்போது எதாக வரும் அப்படின்னா -7A மாறும். இந்த +45D = இந்த பக்கம் போகும்போது -45D மாறும். இப்போ இங்கே என்ன இருக்குது? 9A இங்கே தான் இருக்குது. இந்த +7A தான் இங்கிட்டு வருது, -7A மாறும். அதே மாதிரி இங்கே 49D அங்கேயே தான் இருக்குது. இந்த +45D இங்கிட்டு வரும்போது -45D என்ன செய்யும் அப்படின்னா மாறும். அப்போ 9A 7A கழிச்சிங்க அப்படின்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா 2A அப்படின்னு கிடைக்கும். 49D-45D இந்த ரெண்டையும் கழிச்சிங்கன்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா 4D அப்படின்னு வரும். சரிங்களா, இப்போ இந்த ரெண்டை பெருக்கலாக இருக்கிற இந்த 2 = இந்த பக்கம் போகும்போது எதா மாறும் அப்படின்னா வகுத்தலாம் என்னச்சிங்க அப்படின்னா மாறும். இப்போ 2 2 2 2 4 இப்போ நமக்கு எதுக்கு மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஏக்கு மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். ஏக்கு மதிப்பு என்னது அப்படின்னா 2D அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதை ஜஸ்ட் நம்ம எதில் அப்ளை பண்ண போகிறோம்? எதை எந்த நம்பருக்கு விகிதம் கண்டுபிடிக்கணுமோ அந்த இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா, எதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க கணக்கில்? T9 T13 விகிதம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எழுதிக்கலாமா?
T9/T13 equal to TN formula apply pannama A plus N thana N kula enna padanum 9-1D by A plus N N kula enna padanum 13-1D seringa ipo paarenga inge enna irukku nu paarenga A plus 9 la irundhu 1 kalichinga enna varum 8 T by A plus 13 la irundhu 1 kalichinga enna varum 12 D seringa இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஏயோட மதிப்பை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பிரதிட போறோம் ஏயோட மதிப்பை நம்ம என்னப்பா கண்டுபிடிச்சிருக்கோம் 2Dன்னு வச்சிருக்கோமா அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு புரியணும் அப்படிங்கறதுக்காக எழுதிக்கோங்க ஏயின் மதிப்பை பிரதிட அப்ப ஏக்கு பதிலா என்ன எழுத போறோம் 2D அப்படின்னு இந்த ரெண்டு இடத்துல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா எழுத போறோம் எழுதியாச்சா இப்போ பாருங்க 2Dயும் 8Dயும் கூட்டிங்க அப்படின்னா என்ன டி அப்படின்னா 10D பை 2Dயும் 12Dயும் கூட்டிங்க அப்படின்னா என்னது அப்படின்னா 14D மேலேயும் டி இருக்கு கீழேயும் டி இருக்கு இந்த டியும் என்னது அப்படின்னா கேன்சல் இந்த 10, 14 2000 வரும்பா 2000 வருமா அப்போ 2000 கேன்சல் பண்ணலாமா எந்த இடத்துல 2000 10 வரும் 5, 2, 10 எந்த இடத்துல 14 வரும் 7, 2, 14 அப்போ T9/T13க்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருப்பா 5/7 இதை நம்ம எதில் எழுதணும் விகிதத்தில் எழுதணும் T9/T13 ஈக்குவல் டு 5/7 அப்படிங்கிறது தான் இந்த கணக்குக்குரிய விடை ரொம்ப ஒரு எளிமையான ஒரு சம்மு தான் சரிங்களா இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்